ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறது பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடினா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடிட் பண்ண கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும். ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணும்போது வாட்டர் மார்க் வரும். வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து குரோமில் இருந்து வித்தவுட் வாட்டர் மார்க்கில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் வந்து குரோமில் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம். மேலே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ 9:16 இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கீழே க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு 5 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மேலே அசட் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து கிளிப் கிராஃபிக்ஸில் வந்து எவ்வளோ டெம்ப்ளேட் வேணுமோ அது எல்லாமே இதில் இருந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் நிறைய டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்குறாங்க, செலிப்ரேஷன், சினிமேட்டிக் அப்படின்னு எல்லாம் நிறைய இது கொடுத்துருக்குறாங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். மெமரி லேன் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த அசட் ஸ்டோரில், அதை வந்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்கள். இதுதான் இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண போகிற டெம்ப்ளேட். இதில் நிறைய கொடுத்துருக்குறாங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு 1 வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பேக்கில் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலை, அதனால மேலே வந்து பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஜூம் பண்ணி. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் பொசிஷன் அண்ட் எண்ட் பொசிஷன் அதை ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகி இருக்குது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா ஃபோட்டோஸுக்கும் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து கிளிக் பண்ணி மெமரி லேனில் வந்து நான் செகண்டாக இருக்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். மெமரி லேன் வந்து தேர்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபோர்த்து ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக தான் இருக்குது, பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். கிளிப் கிராஃபிக்ஸை வந்து கிளிக் பண்ணி மெமரி லேன் வந்து கிளிக் பண்ணலாம். 4 வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 5th ஃபோட்டோவும் கரெக்டாக தான் இருக்குது, ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் பண்ண வேண்டாம், கிளிப் கிராஃபிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவே வந்து எடிட் பண்ணி முடித்தாச்சு, ஜஸ்ட் 1 கிளிக்கில் எடிட் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து நம்ம இதுக்கு சாங் வந்து செலக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சாங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சாங் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ எந்த சாங்குமே கொடுத்துக்க போகிறதில்ல, அதனால் கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் வந்து சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து இன்னும் எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவிலையும் வந்து எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். இது மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள்கிட்ட குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணுங்கள். லோ குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா லோ வந்து கிளிக் பண்ணுங்கள், இல்லை மீடியம் ரேஞ்ச் வேணாலும் மீடியம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஹை வேணாலும் ஹை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே ரெசல்யூஷன் ஆப்ஷன் இருக்குது, ஹெச்டி எஸ்டி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதுவும் வந்து செலக்ட் பண்ணலாம். நான் இப்போ ஹை குவாலிட்டியிலே வந்து ஹெச்டியில் வந்து சேவ் பண்ண போகிறேன். ரெசல்யூஷன் குவாலிட்டி எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அஸ் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடிட்டிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.